அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாயம் மனோநந்தன எதுவே நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் எல்லா புகழும் தாயாருக்கு. வாஸ்து என்ற அரிய கலையை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி. நான் ஆண்டாள் வாசு நிபுணர் கோதா வெங்கடேசன், சென்னை, மற்றும் 3D மாடல் ஹவுஸ் மேக்கர். ஆண்டாள் வாசுவின் 6 விதிகள். 1. ஒரு மனையோ பில்டிங்கோ சதுரம் அல்லது செவகமாக இருக்க வேண்டும். எந்த மூலையிலும் கட்டாகி இருக்கக்கூடாது. எந்த மூலையிலும் இழுத்து இருக்கக்கூடாது. 2. தென்மேற்கு உயரமாகவும் வடகிழக்கு பள்ளமாகவும் இருக்க வேண்டும். 3. உச்சவாசல் வடக்குனா கிழக்க ஒட்டியும், கிழக்குனா வடக்கு ஒட்டியும், தெற்குனா கிழக்க ஒட்டியும், மேற்குனா வடக்கு ஒட்டியும் இருப்பது உச்சவாசல். கிழக்கில் வடக்கில் கண்டிப்பாக ஜன்னல் இருக்க வேண்டும். உச்சப்பகுதியில் அது 24 மணி நேரமும் திறந்திருந்தால் நல்லது. 4. படிக்கட்டு வீட்டிற்குள் படிக்கட்டு அமைக்கும் பட்சத்தில் எந்த உள்முனையிலும் படிக்கட்டு வரக்கூடாது. மேற்கு அல்லது தெற்கு நடுப்பகுதியில் வைக்கலாம். வெளிமுனையில் படிக்கட்டு அமைக்கும் பட்சத்தில் தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கில் வைக்கலாம். பில்லர் இல்லாமல் அதுவும் ஓபன் ஸ்டார் கேஸ் கேண்டிலோர் டைப்பில் இருக்கணும். வடகிழக்கில் உள்முனையிலும் வெளிமுனையிலும் படிக்கிட்டு வரக்கூடாது. பிரம்மஸ்தானத்திலும் வரக்கூடாது. 5. வடக்கிலும் கிழக்கிலும் அதிக காலியிடம் இருக்க வேண்டும். அதைவிட தெற்கிலும் மேற்கிலும் குறைந்த காலியிடம் இருக்க வேண்டும். 6. தெருக்கூத்து நல்ல தெருக்கூத்து எது என்றால், வடகிழக்கு கிழக்கில் வருவது நல்ல தெருக்கூத்து, வடகிழக்கு வடக்கில் வருவது நல்ல தெருக்கூத்து, தென்கிழக்கு தெற்கில் வருவது நல்ல தெருக்கூத்து, வடமேற்கு மேற்கில் வருவது நல்ல தெருக்கூத்து. இது ஆண்டாள்வாசுவின் 6 விதிகளின்படி வீடு அமைக்கும் பட்சத்தில் சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, செல்ல செழிப்புடன் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.